துருக்கியில் ஜூலை மாதம் தோல்வியில் முடிந்த அரசு கவிழ்ப்பு ராணுவ சதியின் அதிர்வலைகள் இன்றளவும் தொடர்கின்றன மதகுருவான பெட்ரோலா குலனின் ஆதரவாளர்கள் என்கிற சந்தேகத்தின் பேரில் ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கை துருக்கிக்கு வெளியிலும் நீள்கிறது இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் செயற்படும் குலன் அகாடமிகளை மூடுவதற்கு துருக்கிய தூதரகங்கள் தீவிரமாக முயன்று வருகின்றன இந்த குலன் பள்ளிகள் எத்தகையவை ஆராய்கிறது பிபிசி கென்யாவின் புகழ்பெற்ற பள்ளிகளில் ஒன்றான நைரோபியின் லைட் அகாடமியின் கல்வி ஆண்டின் துவக்கம் மேலுக்கு இது மற்ற பள்ளிகளைப் போல தோன்றினாலும் நெருங்கிச் சென்றால் வித்தியாசம் புலப்படுகிறது இவர்கள் துருக்கி மொழி கற்கிறார்கள் ஹதுல்லா குலானால் உந்தப்பட்டு கென்யாவில் துவங்கப்பட்ட ஏழு பள்ளிகளில் இதுவும் ஒன்று துருக்கியில் ஜூலை மாதம் முறியடிக்கப்பட்ட ராணுவ சதிப்புரட்சிக்கு தூண்டுகோலாக இருந்ததாக குலான் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது அவரது அமைப்பின் உலகளாவிய கல்வி கட்டமைப்பு குறித்து பிபிசியின் மொழிகள் பிரிவு தகவல் திரட்டியது கிர்கிஸ்தான் முதல் நெதர்லாந்து இந்தோனேஷியா வரை பதினேழு நாடுகளில் இருநூற்றுக்கும் அதிகமான பள்ளி பள்ளிகள் இயங்குகின்றன அதில் எண்பதாயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் குலேன் ஹாஸ்பின் அகன்சே அண்ட் இன்ஸ்புரேஷ் குலேன் உந்து சக்தியாக இருந்தார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யும் கல்வியே ஏழ்மையை போக்க சிறந்த வழி என்பது குலேனின் கொள்கை ஆனால் நகரின் குடிசை பகுதியில் வசிக்கும் இந்த முன்னாள் மாணவர் கூலன் பள்ளிகளின் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் நான் மசூதியில் பிரார்த்திக்கவே விரும்பினேன் ஆனால் அவர்கள் என்னை வீட்டில் தனியாக சொன்னார்கள் நான் குரான் படிப்பதை விரும்பினேன் ஃபத்தேகுல்லா குலானின் புத்தகங்களை படிப்பதையும் நான் எதிர்த்தேன் ஆரம்பத்தில் இந்த பள்ளிகளை துருக்கி அரசாங்கமே ஆதரித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லைட் அகாடமியின் விழாவில் துருக்கி அதிபர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் ஆனால் பிறகு குலன் இயக்கத்திற்கும் துருக்கி அரசுக்கும் மோதல் ஏற்பட்டது குலான் பள்ளிகள் அனைத்தையும் மூடச் செய்வதில் துருக்கிய அரசு முனைப்பாக இருக்கிறது ஆரம்பத்தில் அவர்கள் அமைதியான தன்னார்வ தொண்டு அமைப்பாகவே செயற்பட்டார்கள் காலப்போக்கில் தனது தனிப்பட்ட போதனைகளை பரப்ப துவங்கினார் துருக்கியில் மட்டுமல்ல அவர்கள் செயற்படும் எல்லா நாடுகளிலும் அரச அதிகாரத்தை கைப்பற்ற முயன்றார்கள் கூலன் பள்ளிகள் முன்பு சர்வதேச அரங்கில் துருக்கி சார்பு நிலையை பரப்பும் முக்கிய நேச சக்தியாக பார்க்கப்பட்டன ஆனால் இன்று துருக்கி அரசாங்கத்திற்கான ஆபத்தாக அவை நோக்கப்படுகின்றன இந்த மாணவர்களை பொறுத்தவரை தொலைதூர ராஜாங்க மோதல் இவர்களின் பள்ளிகளையே மூடிவிடக்கூடும்